ஹலோ, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்மளோட சேனலில் சூப்பரான ரோட்டு கடை தண்ணி சட்னி, தேங்காய் சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்காக தேவையான பச்சை மிளகாவை கொஞ்சமாக எண்ணெய் விட்டு லைட்டாக வதக்கிக்கலாங்க. இப்போ மிக்சி ஜாரில் தேங்காய், பொட்டுக்கடலை, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ரெண்டு மூணு வெள்ளைப்பூடு, ரெண்டு சின்ன வெங்காயம், அப்புறம் வதக்கின பச்சை மிளகாய், கொஞ்சம் புளி சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம தாளிக்க போகிறோம். தாளிக்கிறதுக்காக ஒரு வாணலி வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு கொடுக்கலாங்க. அது பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம ரெண்டு மூணு சின்ன வெங்காயத்தை ரொம்ப பொடி பொடியாக நறுக்கி அதில் சேர்த்து கொடுக்கலாங்க. சின்ன வெங்காயத்தை நம்ம அரைக்கும் போதும் ஒன்று ரெண்டு சேர்த்துருந்தோம், தாளிக்கும் போதும் ரெண்டு சின்னதாக பொடியாக நறுக்கி போட்டிருக்குறோங்க. அது நல்ல டேஸ்ட்டும் நல்ல வாசத்தையும் கொடுக்கும். இது கூட மிளகாயும் சேர்த்துக்கிறோம், கறிவேப்பிலையும் சேர்த்து கொஞ்சம் நல்லாவே வதக்கிக்கலாங்க. வதக்கும் போதே அது நல்ல வாசமாக இருக்கும். இப்போ ஒரு ஸ்பெஷல் பொருள் சேர்க்குறோங்க, காயப்பொடி, பெருங்காயத்தூள். பெருங்காயத்தூள் அந்த எண்ணெயிலே போட்டு ஒரு வதக்கிட்டு வாசம் வர வரைக்கும் வதக்கிட்டு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். சட்னி வந்து சூடாக இருக்கும்போதே, அடுப்பு ஆனில் இருக்கும்போதே ஊற்றிட்டோன்னா அது தேங்காய் பிரிஞ்ச மாதிரி ஆகிடும். அதனால தான் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கிற தேங்காவை சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப தண்ணி சட்னியாக தான் இருக்கும், ஏன்னா பச்சை மிளகாவும் நம்ம அதிகமாக சேர்த்துருக்குறோம். அதனால தான் தண்ணி நிறைய சேர்த்துக்கலாங்க. பச்சை மிளகாவை நம்ம லைட்டாக வதக்கியிருந்தோம், அப்படி வதக்காமல் கூட பச்சையை கூட சேர்க்கலாங்க. ஆனால் லைட்டாக வதக்கி பார்த்தா அது நல்லாவே டேஸ்ட்டாக இருக்குங்க. அதே மாதிரி வெள்ளைப்பூடு சேர்க்காமல் இஞ்சி ஒரு சின்ன துண்டு மட்டும் சேர்க்கலாம். கண்டிப்பாக இந்த மாதிரி ரோட்டு கடை தண்ணி சட்னி, தேங்காய் சட்னி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.